ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வந்து வாரம் ஒன்று இல்லை ரெண்டு முறை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்றதை பற்றி பார்ப்போம். பொதுவாக வாழைப்பூ வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா தலை சுற்றுறது, வாந்தி வர்றது, அதாவது ரொம்ப சோர்வாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கர்ப்பிணி காலத்தில் வாரம் ஒன்று இல்லை ரெண்டு பூ வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து சரியாக போகும். அப்புறம் இதில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரம் ஒரு ட்ரிப் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆக்டிவாக நமக்கு இருக்கும். அப்புறம் மலச்சிக்கல் ப்ராப்ளம், நம்ம அதிகமாக வெளியில் வந்து இந்த மாவு சத்து அதிகமான பொருள், லேட்டாக சாப்பிட்றது, காரம் அதிகமாக இருக்கிற பொருள் அதெல்லாம் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் வந்து சரியாக போகும். இதில் இருக்கிற நார் சத்து அதிகம்ன்றதுனால சரியாக போகும். அப்புறம் அல்சர், அதாவது காலையில் நம்ம நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்ருப்போம், 8-10 மணிக்கு காலையில் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா 11 மணி 11:30 மணி அந்த மாதிரி லேட்டாக சாப்பிடுவாங்க. அதாவது காலையில் உணவு வந்து லேட்டாக சாப்பிட்றது இல்லைன்னா தவிர்க்கிறதுனாலே வந்து அல்சர் வந்து ஏற்படுறது வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒன்று இல்லைன்னா 2 ட்ரிப் வந்து நம்ம சாப்பிட்டோன்னா அது வந்து நமக்கு அல்சர் வரக்கூடிய கண்டிஷன் இருந்தால் கூட வர்றது வந்து நின்றோம், வந்திருந்தால் கூட சீக்கிரத்தில் சரியாக போகும் அல்சரு. அப்புறம் ஹார்ட்டுக்கு வந்து இதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து வந்து இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதை நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தோன்னா, அதாவது வாரம் ஒன்று ஒரு ட்ரிப் இல்லை 2 ட்ரிப் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து இரத்தத்தோட அளவு, அதாவது இதயத்துக்கு போகக்கூடிய ஹை பிபி, லோ பிபி, அந்த பிளட்டோட ப்ரெஷர் எல்லாம் வந்து கம்மி பண்ணும். அதனால் வந்து இது வாரம் ஒன்று இல்லை 2 பூ வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட் பேஷண்ட்டெல்லாம். அப்புறம் நம்ம வெளியில் ஏதாவது ஃபுட்டு ஹோட்டல்லையோ இல்லை வெளியில் ஏதாவது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டில் ஃபுட் பாய்சன் ஆகி ரொம்ப பேதியை கண்டினியூவாக போயிட்டுருக்கோம் ஒருத்தருக்கு, அவங்க போய் ஒரு 2 நாள் கண்டினியூவாக போச்சுனால நம்மளால் உக்காரக்கூட முடியாது, அந்தளவுக்கு நம்ம டயர்டாயிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க பேதியெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் இந்த பூ வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால அவங்க உடம்பில் இழந்த சத்துக்களெல்லாம் வந்து திரும்ப பெற முடியும், நல்லா கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவாங்க அதை சாப்பிட்டதுக்கப்புறம். அப்புறம் இந்த வாழைப்பூவில் வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணில் வந்து இந்த புரை ஏற்படுது, அப்புறம் வந்து கருவிழியில் வந்து கொஞ்சம் டல்லாக வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க வந்து இதை வந்து சாப்பிட்டு வரலாம். மாமூலாக நம்ம சாப்பிட்டாலே வந்து இந்த கண் பிரச்சனையெல்லாம் வந்து வராது நமக்கு, ரொம்ப நல்லது கண்ணுக்கு. அப்புறம் ஒரு சில பேர் வந்து நம்ம பக்கத்தில் நின்று பேசினால அவ்வளோ வாயிலேருந்து ஸ்மெல் வரும், வாய் துர்நாற்றம், அப்புறம் பல்லில் வந்து இந்த ஈரில் வீக்கம் வர்றது, இந்த ரத்தம் வடிகிறது, பல்லு கூச்சம், அதாவது எதுவுமே சாப்பிட முடியாது, இந்த சென்சிட்டிவ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதுக்கு, சொத்த பல் வருது சீக்கிரத்துலேயே, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இது நம்ம சாப்பிட்டு வர்றதுனால அந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து சரியாக போகும். அப்புறம் பைல்ஸ்னால் ஏற்பட்ட புண்ணு எல்லாம் கூட ஆறும் இது நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டு வர்றதுனால. அதாவது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்காங்கன்னா உடம்பில் வந்து நீர்ச்சத்து கம்மியாகி ஓவர் ஹீட்டால் வர்றது, அந்த இரத்த நாளங்கள் வந்து அதிகமாக விரிவடைகிறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பைல்ஸ் ஏற்படும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இது சரியாக போகும், அந்த புண்ணெல்லாம் கூட ஆறிடும் நம்ம கண்டிப்பாக. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.